எனவே உங்களை பார்த்து சொல்லுங்க முழு இருதயம் முழு ஸ்திதியின் கீழே பதில் அல்லது முழுமையான தன்மை இந்த தலைப்புல பேசும்படி வாங்கிக்கிறேன் எனவே முழுமையான இருதயம் கிரிகை பெரிய ஒரு பலனை இந்த காலவெளியில உங்க வாழ்க்கையில கொண்டு வர போகிறது முழு சித்தக்கியனாவது எனவே இந்த காலவெளியில நான் 100க்கு 100 விசுவாசிக்கிறேன் உங்களோட அத்தனை பேருக்கும் முழுமையான இருதயம் இருக்கு அப்படின்னு உதய கால விசுவாசக்கான சம்பூர்ண சிதாக்திபினா முழு இருதயம் இருக்குன்னு சொல்றவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அலலோய சொல்லுமா சம்பூர்ண சிதாக்திபினாக்கியும் பலன் அப்படி அரை இருதயம் இருந்தாலும் இயேசுவி நாமத்தினால நான் ஜெபம் பண்ணி முழு இருதயமா மாத்திடுறேன் சித பாகட திபுணத்தர் இயேசுவாசக்கு நாமே யாத்னாக்கள சம்பூர்ண சிதாக்கோடு பரிவர்த்தனை எனவே நான் விசுவாசிக்கிறேன் உங்க அத்தனை பேருக்கும் முழு இருதயம் இருக்கு அப்படின்னு சொல்லி விசுவாசக்கான நம்ம சாமிக்கிட்ட சம்பூர்ண சிதாக்திபினாக்கி இந்த முழு இருதயம் இந்த முழு ஆத்மா அப்படிங்கறத பேச போகிறேன் முழு சித்த முழு மனசுக்கு நிகழமா கதா கரண்டியான ஓகே வாசிப்போம் மார்க்கு 12வது அதிகாரம் மார்க் துளசனி பரிச்சேது 30வது வசனம் 31வது வசனம் திசைக்கு வச்சனே நன்றி உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை இதற்கொப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு ரெண்டு விதமான கற்பனைகளை சொல்கிறார் சுவாமிநாச ஆஜ்ஞா திகாக்கின சந்தானம் கரணும் முதலாவது கற்பனை ஆண்டவர் சொல்கிறார் பலவும் ஆஜ்ஞாவ சந்தானம் கரணும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் சுவாமின் வாசிட்டு உன் முழு இருதயத்தோட கையில வச்சுக்கொள்ளுங்க உன் முழு இருதயத்தோட முழு இருதயந்து உன் முழு ஆத்மாவோடும் முழு ஆத்மேந்து உன் முழு பலத்தோடும் முழு புத்தியேந்து நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக சுவாமிநாசர் பிரேம கரன்னு இரண்டாவது கற்பனை ஆண்டவர் சொல்றாரு தேவனி ஆஜ்ஞாவ சுவாமிநாசர் கீனவா இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால் மேற சமாவனத்தின் தேவன ஆஜ்ஞா குமத்தனா உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல உபட்ட பிரேம கரன பிரகார பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அசல் வாசிட பிரேம கரன்னு இதுக்கு மேல பெரிய கற்பனை ஒண்ணுமே இல்லன்றாரு மீட்ட வெளிய ஆஜ்ஞா லோக்கு தேவல் நெஹ கிளக்கி எனவே தான் முழு இருதயம் ஒண்ணு போட்டே அல்லது போனா முழுமையான தன்மை நீங்க போட்டுக்கொள்ளலாம் மூன்றாவது முழு பலத்தோடும் முழு சக்தி நோகை பாத்தீங்கன்னா மூன்றும் ஒரு விதம் ஒரே விதத்துல செயல்படும்படி தேவன் விரும்புகிறார் துணம எக்கின் கிரியாவிய தூக்கில அப்படின்னா தேவன் ஆராதிக்கும் பொழுது தேவனோடு தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது தேவநாச நமஸ்கார விட்டு பிரேம கரண விட்டு உங்களோட இருதயம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமா இணையணும் உபகை சித்தத்தை கெமதி பிரகாரத்தின் அவசியம் உங்க இருதயத்தோடு கூட உங்களோட ஆத்மா இணையணும் உபகை சித்த சமக உபகை மனச கிரியாவிய தூய் உங்களோட ஆத்மாவோடு கூட உங்களோட சரீர இணையம் சொல்லுது முழங்கால் படிட்டு தனகசண்ட அப்படியே ஒரு நிலையிலிருந்து துதின்னு சொல்லுது நமஸ்கார ஆத்மா சொல்லுது மனசக்கியனவா போன் எடுத்து ஆன்சர் பண்ணுங்க சர்வம் சொல்லுது கொஞ்சம் நடந்து போய் வெளியே கதைச்சே காய்ச்சி கொண்டே ஜெபம் பண்ணுவேன் என்ன உமிழ்நீர துப்பி மண்ண குளித்து கண்ணில பூசி சீலோம் குளத்துல போய் கழுவுன்னு சொன்னாசல மட சாதுல தவிர சீலோம் போக்குன்னு கவனிமீங்க அவர் சொன்னாரு
උමිල් නර තුප්පි කෙල ගහලා බිමට මන්න නලා කුලචි පස්සොලි මඩ සාදලා කන්නල අපිට පුස්සිටි ඇස්සොල තවරලා පොයිටි සීලෝම් කුලතල කළුව අපිට නා කියලා සීලෝම් පොකුලෙන් සෝද ගන්න කිව්වා ඔබ පාතිනා වුණ කෝර වැල කුරුදිරාරය උට වැඩක් දුන්නා ස්වාමීන් වහන්සේ අංග විශ්වාස අදලා ඔන්නෙම කඩයාවේ ඇද ඉල්ල කිසිම දෙයක් නැහැ පොයිටි ද සෙයි අපිට නා කියලා මෙය කරන්න කියලා කිව්වා ඔබ පාතිනා වෙන හෘදයේතුක හෘදයේතුකලා ආණ්ඩවර පොඩ්ඩාර උන්වහන්සේ හෘදයේතුලට ඌගේ එම සිතුවිල්ල දැම්මා පොයිටි සීලෝම්ල කළුව අපිට ඉන්නේ ඒ සීලෝම් පොකුලෙන් සෝදන්න කියලා ඒ හෘදයේ සොළදේ හෘදයේ කියනවා සීලෝම්කු පොවංගද ඒ සීලෝම්ට යන්න කියලා ආත්ම සොළදේ නම ආත්මය කියනවා ඒ අංග උල්ල තණි තණි ඉන්නේ අදේ තණි තණි හිතමු ඒ වතුරමනේ මෙහෙත් තියන්නේ அது வேற தண்ணி இது வேற தண்ணி கிடையாது ஏ வத்துற வினாய் மே வத்துற வினாய் எல்லாம் ஒரே தண்ணீர் தானே சீலுதே எக்கம வத்துற கட்டையும் சீலோமுக்கு தான் போகணுமா அனிவாரியம் சீலோம் போக்குற யான்ட அவசியம் பக்கத்து கடையில மினரல் வாட்டர் வாங்கினா போ முடிஞ்சி எல்லாம் கடை மினரல் வாட்டர் கத்தறாங்க இவரே பக்கத்து வீட்டுல ஒரு ஜக் தண்ணீரை வாங்கினாலும் போதும் லங்க அசல்வாசி நிவசே வத்துற கோப்பியா கதத்தை ஏத்தி அப்படின்னு என்ன பண்ணது ஆத்மா கொஞ்சம் டேஞ்சர் கொடுக்குது இசே ஏ மனசு யம் டேஞ்சர் தம் பயானக தேவல் கியனோ சரீரம் சொல்லுது சரீரே கியனோ இங்க இருந்து ஒரு மைல் தூரம் நடக்கணுமா மே இதுல ஏக அத்தம்யா கவிதின் அவசியது நல்ல கவனிங்க இங்க இருந்து ஒரு மைல் தூரம் ஏக அத்தம்யா நடக்கணுமா எவிதின் அவசியம் போகணுமா யண்ட இதெல்லாம் தேவையா மே அவசியது பாத்தீங்க அந்த ஒண்ணு கொன்னு ஒத்து போகாம அப்படி பிரச்சனை கொடுக்குது எக்கட்ட எக்க விருத்து பிரச்சனை ஏத்தி கரமின் திபெனோ ஆனா அந்த முழு இருதயம் சொல்லும் பொழுது முழு சிதின் கீன விட்டு ஆண்டவர் சொல்ற சீலோம் குலத்துல போய் கழுவு சீலோம் பொக்குன சோதனைக்கு சுவாமி சக்கீனோ இருதயம் சொல்லுது சீலோம் குலத்துக்கு போவேன் இருதய கீன சீலோம் பொக்குன யானவா இருதயம் சொல்லுது சீலோம் குலத்துல கழுவேன் இருதய கீன சீலோம் பொக்குன சோதனவா அதுக்கு ஏற்ற விதமா ஆத்மாவும் செயல்படுது சமானவ ஆத்மே மனசுத கிரியா வேணும் அதுக்கு ஏற்ற விதமா சரமும் செயல்படுது எக்வெல சரீரத கிரியா வேணுமா அப்படின்னா ஒன்றோடு ஒன்று இணைந்து போவதுதான் எக்கட்ட எக்காக் எக்பியாம தமா மாறி மாறி இல்ல வினஸ்ரீ நோவே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து அப்படி இணைந்து போவதுதான் எக்கட்ட எக்காக் அலில எக்கட்ட யாம தமா முழு இருதயம் முழு சித்திந்து முழு ஆத்மா ஆத்மேந்து முழு சரீரம் முழு சரீரேந்து ஆமே இது உங்களுக்கு விளங்குறதுக்காக சொன்னேன் பட் தேர்ன பிணிசமா கிவே எனவே தேவன் வந்து என்ன பண்றாரு இத எதை செஞ்சாலும் முழு இருதயம் தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு செய்ய அன்பு கூறுங்கிறத எதிர்பார்க்கிறார் திவ்யன்வாச முனதே கல முழு ஸ்திதியின் முழு ஆத்மின் முழு சக்தியின் கரண்ட் கீழ பலாபூர்த்து வேணும் எனவே நம்முடைய சபையில ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில தெரியும் நான் தோல்வியை குறிச்சு பேசுற மனுஷனே கிடையாது உதாரணம் சபாவத்தில் கவதா பராஜய கன கதா கரண மனுஷியக் நோய் சாத்தான உயர்த்துறதே கிடையாது சக்தியா வசவனா கிரே குத் நோய் எங்க வின்சன காணா வின்சன் மேல போயிட்டாரா ஓகே வின்சன் சொன்னாரு வின்சன் கிவா இப்பதானே எனக்கு தெரியுது உலகத்துல இருக்கிறவனை பார்க்கணும் நம்ம கர்த்தர் பெரியவர் அப்படி தானே தானே லோகசீட்ன தனத்தர் அடி அப்ப சுவாமின உசாஸ் கேள் அவர் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷமா இருந்திருக்கிறாரு ஓ கெலைமேல கொத்தந்தோ வருஷம் வேண்ட புலுவான் ஞானஸ்தான மூணு முறை அப்படி முடி முக்கியமே கொடுத்திருக்காங்க பௌத்திஸ்மே தூன் சரியாபி வகில்ல அரந்தி வினோ நான் ஒரு முறை தான் போட்டுட்டு எடுக்கிறேன் நம்ம எக்க சரியா தமா கிலல கன அதுல வர 10 ஆண்டு மூணு முறை பிதா ஒரு முறை பியானன் எக்கசரியா குமாரன் ஒரு முறை புத்திர எக்கசரியா பரிசுத்தாய் ஒரு முறை சுத்தாத்மாஸ் எக்கசரியா அப்படி போட்டெல்லாம் முழுகிட்டு வந்திருக்கிறேன் எஸ்ஏ கில்ல அயில திபினோ ஆனா அப்படி வந்து உலகத்துல இருக்கிறோனே பார்க்கல ஏன் கர்த்தர் பெரியவனு தெரியலையே எஸ்ஏ கில்ல அயில லோகசீன தனத்தரே மகே சுவாமின உசாஸ் கிர தன்னே நம்ம சபையில ஆராதிக்கிறவங்க எத்தனை பேர் சாத்தானை உயர்த்துறீங்க அப்பே சபாவை நமஸ்கார கரன கீதன யக்ஷே ஓசவனோ நம்ம சபையில ஆண்டவருக்கு சாத்தானை கணக்கே எடுக்க மாட்டீங்க வறுமையும் வெற்றி ஜெயம் ஜெயகான ஏதம் அப்பே சுவாமின் வஹன்ஸ் நம்முடைய கர்த்தர் வெற்றியின் கர்த்தர் அப்பே சுவாமின ஜெயகானி தேவி கேனி நம்முடைய கர்த்தர் ஜெயத்தின் கர்த்தர் நம்ம ஜெயதென்னாவு தேவி கேனி மரணத்தை ஜெயித்தவர் மரணைய ஜெயகத்தவர் பாதாளத்தை ஜெயித்தவர் இந்த பாதாளே ஜெயகத்தவர் என்னது அப்போஸ்தல பவுல் சொல்கிறார் இந்த அப்போஸ்தல பவுல் துமா கியார் இவே எல்லாவற்றிலும் நம்மில் அன்புக்குறவர்களாலே நாங்கள் முற்றிலும் ஜெயங்குள்ளவர்களாய் இருக்கிறோம் சியல்லதுல அப்பட பிரேமக்கற தனத்வாசியதுல அப்ப சம்பூர்ணத்தை ஜெயகன சிட்னா கியார் இவே எல்லாவற்றிலும் சியல் குமத்த சியல்லதுல உபத்திரமோ வியாக்குளமோ வேதனையோ நாசமோ பட்டயமோ நிர்மாணமோ எது வந்தாலும் இவே எல்லா அப்பாற்பட்ட மகிமையை காண முடியும் இருதயம் சீதல பலன்புக்கு சீத சம்பூர்ணத்தின் இருதயம் திபினவா உண்மையில உங்களுக்கு அரை இருதயம் கிடையாது புல் இருதயம் இருக்கு சரி சரி பாகட்ட
ಬಗ್ಗೆ ಸೀತಾಕ್ ನೆ ಆನ ಕರ್ತರ ಅದು ಮುಳುಗಿರದ ಕೊಡ್ತು ನಮ್ಮ ಸ್ವಾಮಿನಾಸ ಸಂಪೂರ್ಣ ಹೃದಯ ಕೊಡ ದೀಲ ನೀಂಗ ದೇವನಕ್ಕೆ ಮುಳುಗಿರದ ಕೊಡಕಾದ ಪ್ರಶ್ನೆ ಒಬ್ಬ ದೇವ್ಯನ್ವಾಸ ಸಂಪೂರ್ಣ ಹೃದಯ ದಿನ್ಯತಿ ಸತ ಪ್ರಶ್ನೆ ಎನವೇ ಇಂದ ಕಾಲವಲ್ಲಿ ನಾನು ದೀರ್ಘತಮ ಸುಲುಗ್ರೆ ಉದಯ ಕಾಲೇ ಅನಾವ್ಯಕ್ಯಾತ್ ಬಿನ್ವ ಕಿಯನ್ನ ಮುಳು ಹೃದಯತ್ತೋಡು ಮುಳು ಆತ್ಮೋಡು ಮುಳು ಬೆಲತ್ತೋಡು ದೇವನುಡೆಯ ಕಾರ್ಯತೆ ನಿಂಗೆ ಸೇಲ್ಪಡದ ಆರಂಭಿತ ಉಡನೆ ಮುಳು ಶಕ್ತಿಯಿಂದ ಮುಳು ಬಲೆಯಿಂದ ಮುಳು ಆತ್ಮೀಯ ದೇವಸಗ ಕಾರ್ಯ ಕರ್ಣ ವಿಟ್ಟೆ ದೇವಂಡೆಯ ಮಹಿಮೆ ಉಂಗ ವಾಳ್ಕೆಲೆ ಕಡದ ವರ ಹೋಗ್ರದು ದೇವಸಗ ಮಹಿಮೆಯ ಒಬ್ಬ ಜೀವಿ ತೇರೆ ಗಲಾಗಲ ಎಂಟೇನ ವಾಸಿಪ ರೆಂಡು ರಾಜಾಕ ನಾನ್ಗಾದ ಅಧಿಕಾರ ದಿಕ ರಾಜಾವಲಿಯ ಅತರಣ ಪರಿಚಯದ ಎಟ್ಟಾದ ವಸನದಲ್ಲಿ ವಾಸಿಪು ದಿಕ ರಾಜಾವಲಿಯ ಅತರಣ ಪರಿಚಯ ಅಟವಿನ ವಾಚನೆ ಸಿಟ್ಟ ಹಲೋಯ ಓಕೆ ಏನೇ ಕವನಿಗೆ ಪಿನ್ಮು ಒರು ನಾಳ್ ಎಲಿಸಾ ಸೂನೇಮುಕ್ಕು ಪೋಯಿರುಕ್ಕು ಬೋದು அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரி அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகியவர் பரிசுத்தமான் என்று காண்கிறேன். நம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேசையையும் நாட்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேஆசியை நோக்கி, இந்த சுனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேஆசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல எலிசா என்ன பண்றான், எலிசா வந்து அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போகும்பொழுது எலிஷா ஏ கமட்ட சேவையான விட்டு இவ வருந்தி கூப்பிடுறா, கதா கரணுவா, ஐயோ வாங்க ஊழியக்காரரே, இந்த தேவ சேவைக்கா பிரதர் வாங்க, சகோதர என்ன, எலிசா வாங்க, எலிசா என்ன, எலிசா என்ன பண்ற, போற நாட்கள்லாம் ஒவ்வொரு நாளும் அங்க உட்கார்ந்து நல்ல வடிவா சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அப்ப எலிசா ஊழியக்கார அந்த வீட்டுக்கு சுனேமியோட வீட்டுக்கு போகும் பொழுது எலிசா அண்ணா வீட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் போன பிறகு இவன் சுனேமியால் என்ன பண்ண, இனம் கண்டு கொண்டான். சுனேமியா இஸ்திரிய டிக்கதோசா கியாட்ட பாசே அந்துனாக அண்ணவா எப்படின்னா இவன் நல்ல ஒரு பரிசுத்தமான் யா பார்த்து சுத்த வந்தே பாருங்க ஊழியக்காரன் இனம் கண்டு கொள்ளணும். தேவகத்தி வரையாவ தேவ சேவைக்கு தினகண்ட வசம் இனங்கண்டு அவனுக்கு எலிசாவுக்கு ஒரு விருப்பம் வந்துட்டு எலிசா கேமத்தக்காவா எலிசா சாட்சி கொடுக்கிறான் எலிசா சாட்சி தினவா கேஆசியிட சொல்ல ஆரம்பிக்கிறான் கேஆசிட்ட கியாண்ட கத்தா பாருங்க அவள் கேயா பாருங்க அவன் கேஆசிய பார்த்து கேஆசிட கத்தா கூட்ட இது இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும்
கரணையோடு பாருங்க, ரொம்ப கரிசனையோடு, போ சேலக்கிலி, ரொம்ப கரிசனையோடு, போ உணர்ந்துவேன் சேலக்கிலி மாத்த, ரொம்ப அன்போடு, போ பிரேமேன், ஓ இப்படி எல்லாம் என்னை கவனிக்கிறாள், மெசே மவ மட மா சலக்கனவானே, இவளுக்கு நான் ஏதாவது செய்யணும், ஏட்ட முனாரிமா கரண்ட அவசியம், இவளுக்கு நான் ஏதாவது பண்ணி தரணும், முனவாரி தியாக் ஏட்ட கரண்ட அவசியம். அப்ப நான் நினைக்கிறேன் எலிசா வந்து நேரடியா அவளோட பேச மாட்டார் நினைக்கிறேன், மமே தான் கெலிம் எலிசா எஸ் ஓசா ஏபா கதா கர நேஹ கேலா, கேஆசி தான் அவட வாய் நினைக்கிறேன், கேஆசி தான் ஏகே காட, கேஆசி தே கேக்குறாரு, கேஆசி ஆனவ அவட என்ன குறைவு, ஏகே குமத்த அடுவாக் திபென், அப்ப கேஆசி அவ வந்துட்டா சரியான நேரத்துல அறி வேலாவட்ட ஏத்த காலத்துல ஏ காலை ஒரு குழந்தை பருவம் உன் கையில இருக்க ஆரம்பிக்கும். எனவே சபைய ஒரு வெளிப்பாடு அந்த காலவில் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், ஷோர்ட்டா ஒரு வெளிப்பாடு சொல்ல ஆரம்பிக்கிறேன். வேத ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீ அன்பு கூறுவாயாக. தேவனாசுக்கு முழு ஸ்திதியில முழு ஆத்மையில முழு சக்தியில தேவனாசுக்கு பிரேம கரணை. நான் உம்மிலே விசுவாசிக்கிறேன், நான் சபையில விசுவாசிக்கிறேன். இந்த சுனேமியா வந்து தேவனிடத்துல அப்படிதான் அன்பு கூறுகிறவளா இருந்திருப்பா. நீ சுனேமியா ஸ்திரிய தேவனாசு ஏசே தமாய் பிரேம கரணை ஏத்தி கேளா. அவ விரும்பனம அன்பு கூறுவாய் அல்ல, இஸ்வ பிரேம கலினே, அவ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவ தேவனிடத்துல அன்பு கூறுவளா இருந்திருக்கிறாள். முழு ஸ்திதியில முழு சக்தியில முழு மனசிலிருந்து தேவனாசு பிரேம கலாக்கில வசித்தனோ. எனவே அந்த அன்பு வந்து அவ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்காமல் சொல்லிட்டு மூட்டை பூச்சி மூட்டை பூச்சி எல்லாம் கடிக்கிற ஒரு கட்டில வாங்கி கொடுக்கல. மக்களும் கண்ணாவு எதா கறந்து பாருங்க, நான் சொன்னேன் வந்து உடைகள் வந்து ஏழைகளுக்கு நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு. துப்பாத்தா அப்படி தினவாக்கியல நல்ல உடைகளை கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நல்ல உடைகளை கொண்டு வாங்க. யஹபத் எந்தும் கேன்னு ஒரு சொட்டு கூட ஊத்த இருக்க கூடாது. பொட்டக்க குனுத்தி நரக்க கொஞ்சம் கூட கிழிஞ்சி இருக்க கூடாது. பொட்டக்க இருல தி நரக்க பிறனுக்கு கொடுக்கும் பொழுது அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அண்ணா இட தினவிட ஒரு சத்துடன் பார கண்ட வசியம். இப்படி தான் உடைகளை கொண்டு சொன்னேன். மெசே தம எந்தும் கேன்னு கிவி அப்படி அப்படி கொடுக்க முடியாட்டி கொன்ற வேணாம்னு சொல்லி இருக்கேன். இசே தெண்ட பேர்னா கேன் டெபாக்கலமா கிவா. எங்களுக்கு கிட்டத்துல ரெண்டு பேக் கிடைச்சது. லங்கதி பேக் தெக கம்புனா ஒரு அம்மா கொண்டு வந்தாங்க. அம்மா கேன கினா எனக்கு கவலை மன்னிச்சு கொள்ளுங்க. சமாயன மர தூக்காய் பிரசாத் பிரதர் அவளும் குப்பேனா அவளும் குப்பை எஸ்எல் குணும் அவளும் வீசியாச்சு. எஸ்எல் வீசிக்கிறா அவளத்தையும் குப்பை டஸ்ட்பின்ல போட்டாச்சு. எஸ்எல்எம்ஏ டஸ்ட்பின் நான் பிரசாத் பிரதர் தியானாக்கு சொல்லியிருக்கிறேன். பிரசாத் சௌதர் சார் தியானாக்கிற கியா சொட்டு ஊத்தறனாலும் குளிக்காத பண்டி நான் நதி ஊரே குளிக்காத மாடு மாடு சரி குளிக்கும் அரக் சரி நானா. எத்தனை பேர் மடக்கலப் போயிருக்கீங்க? இது மடக்கலப் கீழ திவினாத. எத்தனை பேர் மடக்கலப்பு புல் மோட்டை போயிருக்கீங்க? மடக்கலப்பு புல் புல்லு மோட்டை புல்லு மோட்டைக்கு நிஸ்தான் கீழே புல்லு மலை. எத்தனை பேர் போயிருக்கீங்க?
மிஸ்டர் கீதனை கீழே திப்பின அங்க போங்க மாடு குளிக்கிறத பாக்கலாம் ஹராக் நானுக்கு பலன் புழுவா ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு மாடு தண்ணியில குளிச்சு கொண்டிருக்கும் தஹாஸ் லட்சக்கணக்கு ஹராக் வசூல் நாகனின்னோ இந்த மனுஷன் பாருங்க குளிக்கிறான்னா மஞ்சளா இருக்கும் மே மனுஷன் நானும் தன்ன கஹா பாடுற திப்பினோ அப்ப இவன் வந்து என்ன பண்ணா ஒரு கட்டில ஊழியக்காரனுக்கு கொடுக்கும் பொழுது பெஸ்டானதை கொடுத்தா தேவ சேவகர் தினோட யஹா பாத்து ஏந்தா தும்னா ஒரு ரூம கொடுக்கும் பொழுது பெஸ்டானதை கொடுத்தா யஹா பாத்து ரூம் எக தும்னா ஒரு லாம்ப கொடுக்கும் பொழுது ஒரு பெஸ்டான லாம்பை கொடுத்தா பஹானாக் தினோட யஹா பாத்து பஹானாக் தும்னா சாப்பாடு கொடுக்கும் பொழுது சும்மா கஞ்சத்தனமா இல்ல நல்ல அழகா கொடுக்க ஆரம்பித்தார் கேமது ஆஹார தினவிட்ட லோப கமெண்ட்மே யகப்பாத்த சம்பூர்ணம் அப்படின்னு அவ என்ன செஞ்சனா அது செய்யற காரியத்தை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அப்படியே செய்ய ஆரம்பித்தான் அந்த கிரணக்காரன் முழு சிதிந்த முழு ஆத்மிந்த முழு சக்தி இந்த கிரண படன் காத்த எனவே தான் எலிசா சொல்றாரு எலிசா தான் எலிசாக்கி அண்ணே அட இவ்வளவு கரிசனை என்னை விசாரிக்கிறாளே மெத்தர மட சலக்கணவனே என உங்களோட வாழ்க்கையில ஒரு காரியம் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஜீவிதம் காரியக்கிய உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை குறித்து முழு இருதயம் உங்க ஜீவிதம் எம் காரக்கல முழு சீத்திங் ஒரு முழு ஆத்மா முழு ஆத்மே முழு பலன் இல்ல செயல்படா விட்டா முழு சக்தியும் கிரியாவின் நெத்னாம் ஒன்றோடு ஒன்று இணையா விட்டா இக்கட்ட இக்க சமான எக்பே நெத்னாம் அது என்ன பண்ண முடியாத ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஒரு காரியமா இருக்க முடியாது யஹபத்து ஆசீர்வாதத காரியக் ஏவெண்ட பெஹ ஒன்றோடு ஒன்று இணையாத பட்சத்துல இக்கட்ட இக்க எக்பே நெத்தி மிசா ஒன்றோடு ஒன்று இணையாம செயல்படும்னு சொன்னா இக்கட்ட இக்க எக்வேலா கிரியாவின் நெத்னாம் அவர் என்ன ஊழியக்காரன் அவருக்கு ஒரு நல்ல டைய வாங்கி கொடுக்கணுமா இந்த பேமெண்ட்ல போய் நான் வாங்கி கொடுக்கறேன் ஏயா தேவசேகம் யாட யாபாத்தியமுக பேமெண்ட்டுக்கு டையக கரந்தேமோ என் பிள்ளைக்கு நல்ல டையம் வாங்கி கொடுக்குறேன் மகே தருவாடமா யாப்பாட்ட ஐயா கறந்தேன் என் கணவனுக்கு நல்ல டையம் வாங்கி கொடுக்குறேன் மகே செமியாட யாப்பாட்ட ஐயா கறந்தேன் நீங்க நினைக்க வேணா இவன் கிட்ட எல்லாம் கேட்டு புடுங்க போறான் அப்படின்ட்டு இப்ப இத்தண்டிப்பா மகை அப்பங்க இல்லன்னா கிளமோ நான் ஒரு நாள் ஒரு மனுஷன் கிட்ட அஞ்சம் கேட்டது இல்ல மக மனுஷங்க சல்லி இல்லனே கவதா அஞ்சம் கேட்டது இல்ல கவதா ருப்பியில கத்தி இல்ல கேட்க போறதும் இல்ல அப்படி என் கருத்து என்னை வைக்கவும் இல்ல மகே சுவாமிநாச இசைமா தீரத்னே நான் என்ன சொல்ல வரேன்னா குமத் மக்கியான்னு தேவன் எதை எதிர்பார்க்கிறான்னா சுவாமிநாச குமத்த பலா போட்டு வீடு வாங்கி வேணுமா நிவசா கரந்த ஒண்ணும் தேவையில எல்லாம் இருக்குண்டு கிசிதி அக்காவசிய குழந்தை பாக்கியம் இல்ல தரு சம்பத்தாக்னே எலியா என்ன பண்ணினார் எலிசா குமார் தக்கரி அந்த முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு செயல்பட்டபடியா முழு சிரிந்த முழு ஆத்மீந்த முழு சக்தியின் கிரியா உண்ணிசா இவர் சார்பாக தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் இவளுக்கு ஒரு குழந்தை பாக்கிய வேணும் தேவந்துனியாய் நீங்க ஏன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்காம இருக்கிறீங்க ஏன் கர்ப்பத்தை அடைத்தீர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தே தீரணும் ஆண்டவரே வெளிப்பாடு சொல்லுகிறார் உபவ காலத்திலே அரவணைத்துக் கொண்டிருப்பாங்க தேவனுக்காக இருக்கலாம் யாருக்கு
எதை செய்தாலும் ஆராதனையா இருக்கலாம் நமஸ்காரம் உங்களுடைய முழு இருதயம் முழு ஆத்மா முழு பலன் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாய் ஓட ஆரம்பிக்க வேண்டும் முழு ஸ்திதி முழு ஆத்மே முழு சக்தி இக்கட எக்வலா தீமாக்கு திபெண்ட அவசியாய் ஆமென் அங்கதான் தேவனுடைய மகிமை ஏதமே தேவனசக மகிமை அங்கதான் தேவனுடைய ஆசீர்வாதம் ஏதமே தேவனசக ஆசீர்வாதம் அங்கதான் தேவனுடைய உயர்வு ஏதமே தேவனசக உசஸ்கம் அப்ப இது ஒன்னோடு ஒன்னு இணையோ போராடிக்கிட்டு இருக்கும்னா மே எக்கட எக்க எக் பெண்ணது புறவாதம் சிட்டனவனா தேவன் வைத்திருக்கிற மகிமை சபை காண முடியாமல் போய்விடும் தேவன் வாசை தபாத்தின மகிமை சபாவோட தக்கின் வருவாயாய் இப்ப உங்களுக்கு விளங்குறது சொல்றேன் பட மத்தேல என்னக்கியா ரொம்ப நேரம் எடுக்க போறதே கிடையாது ஓவேல மங்கண்ணே ஹல்லேலூயா உதாரணத்துக்கு சொல்ற சில காரியங்கள் உதாரணமா காரியன் கியன்னா ஹல்லேலூயா உயர்த்துவோம் நமக்கு இந்த அவசியம் அது உசல நமஸ்காரம் கால்களை உயர்த்துவோம் காக்குல உசல ஓ வாயை திறப்போம் நான் என்ன பண்ணணும் இங்க இருந்து ஒரு வேற ஒரு வேர்ஷிப்ல வேற ஒரு வேர்ஷிப் கொடுக்கணும் வேற வேர்ஷிப் கரங்களை உயர்த்துவோம் கால்களை உயர்த்துவோம் பாதோசோமும் வாய்களை திறப்போம் முக்கிய விவரக்கரமும் ஏன்டா அந்த பாட்டு உங்களை மௌனமாகிறது முகது கீதிகா கொலு பாட்டு பிரச்சனையே கிடையாது கீதிகா பிரச்சனை இப்ப வந்திருக்கீங்க தேவனை துதிக்க இப்ப தேவன் நமஸ்கார இப்ப என்னன்னா குமார்தனம் இருதய சொல்லுது துதி அப்படின்னு இருதய கீழ நமஸ்கார கரண்ட் கீரா ஆத்மா சொல்லுது நம்ம மனசு கீனோ அவே நட சோக பாட காலில துச்சிருக்க ஓ முகமே உதயமே துக் கீதிகா கரண்டீன் விளங்குதா தீர்ணவாது விளங்குதா அப்புறம் தீர்ணவாது உண்மை மாணவர் காலையிலேயே உண்மை மாணவர் உதயம உபமாமத்து கரண்ணே படிக்க வேணாம் பாட்டு கண்ட வாஷை புதுமாய் 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 கீழ இவரு இந்த பாட்டு எடுத்துட்டாரு பாராதிக்கு தான் வந்திருக்காங்க நமஸ்கார கணத்தை பெண்ணு இப்ப என்ன பண்றாங்க குமாதக்கரானே இறுதி அந்த பாட்டை பாட சொல்லுது இறுதிய கீதிகா கயாண்டு கீரோ நல்ல பாட்டுன்னு சொல்லுது யாபத்த கயாண்டு கீரோ ஆத்மா சொல்லுது மனசு கீரோ முத பாட்டே ஸ்லோ பாட்டா எடுத்துட்டானே பலம கீதிகாம ஸ்லோ கீதிகா உட்காரன் தீரோனே அப்ப அந்த பாட்டுக்கு சொல்லுது உண்மை மறவேனா ஓகே இந்த பாட்டை நான் படிக்க உண்மை மறவேனா உண்மை மறவேனா என் இயேசையா உண்மை மறவேனா அப்ப உண்மையிலே நான் உள்ளத்துல இருந்து அப்படிலாம் பாடலாம் சபையும் காயனாக்கன் புழுவான் நான் கரங்களாம் எடுத்து கரங்களாம் உயர்த்தி அதேவலாம் கண்களாம் மூடி அஸ்வசலம் அப்படியெல்லாம் பாடலாம் இசை காயன் புழுவான் இப்ப என்னன்னா குமாதனம் இருதயம் சொல்லுது இப்ப நல்ல பாட்டு அப்படிங்குது சீதக்கியனோ யாபாத் கீதிக்காவா ஆத்மா சொல்லுது ஆத்மீக்கியனோ சோக பாட்டு அப்படின்னு துக் கீதிக்காவா சரீரம் சொல்லுது சரீரக்கியம் சோக பாட்டு தானே சோக கீதிக்காவான்னு ஆத்மிக பேந்தக நீமோ அவர் பாடட்டும் படிச்சுனேன் உம்மை மறவேனான்
உம்மை மறவே நான், என் இயேசையா உம்மை மறவே நான், என் தாழ்வீலில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவே நான். அப்படின்னா உங்களுடைய இருதயமும் உங்களுக்கு சீத்தது, உங்களுடைய ஆத்மாவும் மனசு, உங்களுடைய சரீரமும் இந்த பாட்டோட பாட்டு மூன்று உரையதான் இணைந்து போகணும். சமக எக்கட்ட எக்வெல்லாமே தும கமன் கண்ட வசாய் இந்த ஆராதனையில தேவன் பிரியமா இருக்கிறார். மே நமஸ்காரத்துல திவாச கேமத்து வசிட்டினா உங்களுக்கு கைய உயர்த்த வலிக்குது, உங்களுக்கு அத உசாண்ட கேக்குமாய், கால உயர்த்த கால உயர்த்த வலிக்குது, கபல உசாண்ட கேக்குமாய், வாய திறக்கவும் வலிக்குது, முக்கிய விவர கண்டத்தை விட அம்மா ஒரு கமா. அப்ப இந்த சிந்த ஒரு நிலையில இல்லாம உங்களுக்கு சித்திவில் இயக்க நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில அப்படிதான் போட்டு அவனுக்காக போவோம். இதெல்லாம் முழு இருதயம் முழு ஆத்மா முழு பலனும் கிடையாது, முழு சீத்தது முழு ஆத்மீத முழு சக்தி. அப்ப வேதம் சொல்லுது துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற கர்த்தர். நமஸ்காரம் மத்திய வாசகன சுவாமின் துதிக்கும் பொழுது திவ்யன்வாச நமஸ்கார தேவன் உங்களுக்குள்ள உலாவி உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னா திவ்யன்வாச சமக எக்குலா உபசம சரிசன அவசியம். இருதயத்தோட ஆத்மா சீத சமக ஆத்மே, ஆத்மாவோட சரீரம் ஆத்ம சமக சரீரம், இது மூன்று இணையும் பொழுதுதான் துணும எக்கல விடுத்தமா துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்துடைய மகிமை உங்க வாழ்க்கையில முதலாவது பாயிண்ட் காண முடியும். நமஸ்கார மத்திய வாசகன சுவாசக பலே அப்படி ஜீவிதே. ஆமென் சொல்லுமா, ஆமென் ஆமென் சொல்லுமா, ஆமென். ரெண்டாவது பாயிண்ட் தேவனி கருணா, ரெண்டாவது பாயிண்ட் தேவனி கருணா. அடுத்து பிரசங்கத்துக்கு வந்துருவேன். வேஷி முடிஞ்ச பிறகு காணிக்கல பிரசங்கத்துக்கு வந்துருவா தானே, வேஷிப்புக்கு உள்ள பன்று வரங்கள் தேசநாவோட பிரமீனோ பிரசங்கத்துக்கு வந்த பிறகும் தேசநாவோட பிரமீன பாசுவார் எங்க போனவங்க இருந்தாங்க போனி ஆட்டம் இல்ல பரவாயில்ல நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வேகம் கந்து என்ன இப்ப பிரசங்கம் பண்ண போறேன் தேசநாவுக்கு ரெண்டேனா, இவர் சைலண்ட்ல போட்டு வைப்ரேட்டர் போட்டு வச்சிருவாரு, வைப்ரேட் தாளத்து வேணும் பிரசங்கம் கேட்கிற நேரம் தேசநாவான வீட்டு சில நேரத்தில் போன் வந்து டோன் ஆஃப்ல தான் இருக்கும், ஏ டோன் ஆஃப்க்கே தான் மாத்திக்கிங்க, ஆனா உங்களோட தொட அதரும் நினைவு நான் பத்து மணிக்கு தான் முடிப்பேரு உங்களுக்கு நல்லா தெரியுமே, மாம தகாடு தான் இவரை கணக்கப்பட தண்ணோனே. அப்புறம் அவர் நோண்டிலாம் பாக்குறது நோண்டி நேத்து பாலனிக்க நான் பாத்துருவேன் தானே மாம் பலாயினே உங்களை எக்ஸ்ட்ரெல்லாம் தெரியும் அபிஷேகம் வீட்டுல அங்க என்ன சாப்பாடு நேரத்துல முடிச்சா லேட் ஆயிட்டானா என்ன சாப்பாடு செய்யறது
பராக்குன உமனா கேமத கிதரகில அதன்னே ஏ எரச்சிகட முடியுமே ஏ மாஸ்கடி வஹைனே இப்ப பாத்தீங்க என்ன சொல்ல வரேனா மா குமத கியாண்ட என்னனா இவங்க என்ன பண்ணுவாங்க அங்க தேச பிரசங்கத்தை கேட்க வந்து அங்க முழு இருதயம் இருக்காது முழு ஆத்மா இருக்காது முழு பலன் இருக்காது முழு சக்தி இது முழு ஆத்மேது முழு மனசோட நேத்து தூத்தி பின் நான் உண்மையில உங்கள குறைய பேசல உங்க அடுக்கோம கதா கரனே நான் என்ன சொல்றேன்னா இதான் உண்மை ஒன்று ஒரு 10 மணினா 9:30 மணிக்கு மேல போயிடுவாங்க 10:30 9 மாட்டே மீட் ஆனவங்க இல்ல உங்களோட சூழல் அதுதான் எனக்கு அது செய்ய வழி இல்ல உங்க வாதாவரண விஷயம் தான் பிரஸ் கரண்ட் இல்ல என்ன பிரதர் நீங்க சொன்னா வேலைய விட்டு விரட்டிரணும் அப்படி நின்னா வேலைய விட்டு விரட்டிரோம் பிரதர் மாம திகடம சீட்டல் வெட்டிமாவை அயங்கல தாய்க்கல பசித்தனோ அதுல உண்மையா இருக்கலாம் பிரச்சனை இல்ல இந்த சபைவக்க என்ன பிரச்சனை என்ன என்ன சொல்ல வரேனா மா குமது கியானே நாம் உங்களோட சைடு சரியாது உங்க பேத்தங்க அரி ஆனா தேவோட சைடுல நம்ம தேவன் வாசிக்கு பேத்த முழு இதயமும் இல்ல முழு சீதாத் இல்ல முழு ஆத்மாவும் இல்ல முழு ஆத்மியத் இல்ல முழு பலனும் கிடையாது முழு சக்தியத் இல்ல ஆசீர்வாதம் இல்ல கொடுக்கிறதுல தீமதுல என்னடா என் குறைய பேசிக்கிட்டு இருக்க ஐய அடுக்க நம்ம கதா கரான் நீ இப்ப பாருங்க நான் வந்து மனுஷுக்குள்ள சிலர் இருக்காங்க சமாராய் இன்னும் அவங்க என்ன பண்ண என்ன திருப்தி படுத்துறதுக்காக காணிக்கு கொடுப்பாங்க மாவ திருப்தி மாத்திர பினிஸ் பண்றது தெரியுமா இதெல்லாம் ரொம்ப உங்க ஆசீர்வாதத்துக்கு எதுவும் தடை இருக்க கூடாது சபையில உங்க ஆசீர்வாதத்துல உங்க கிசி தேவ பாதாவுக்கு என்ன இருக்க இந்த சபையில உங்களோட ஆசீர்வாதத்துக்கு எதுவுமே தடை இருக்க கூடாது மே சபாவத்துல உங்க ஆசீர்வாதத்துக்கு கிசி தேவ பாதாவு என்ன இருக்க சிலர் கொடுக்கற என்ன பண்ணுவாங்க சமாராய் தீல குணத்து கரான் அவர் 40,000 சம்பளம் எடுப்பாரு 40,000 வெட்டு பகன்னோ எனக்கு நான் பாக்குறதுக்காக மாபாலன பினிஸ் தசம் போங்க 2,000 தசையும் கூட சித்தாய் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நீ 20,000 தான் சம்பளம் எடுக்கிறியா இருந்த சாட்சியிட பார்த்தகாசில கியான விசிதாயோ படிக்கான்னு நான் குற்றம் பிடிக்கல வரதி அல்ல அண்ணே அவங்க என்ன 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 திருப்திப்படுத்துறதுக்காக மாவ திருப்தி மாத்திர பினிஷ் நான் பா ஓகே ஐயோ அவர் தசமா போற 2,000 ஒரு பேர் தான் தசையும் கூட தமனவானே அவர் 50,000 உழைப்பாரு 50,000 குப்பேனவா அவர் என்ன பண்ணுவாரு குமத்தக்கரன்னு என்ன திருப்திப்படுத்துறதுக்காக மாவ திருப்தி மாத்திரம் ஏதோ ஒரு அமௌண்ட் என்வலப்ல எழுதி போடுவார் நீங்க அமௌண்ட் கா என்வலப்ல தானோ அதுல ஒரு ரைட் ஒன்னு போடுவாரு நீங்க ரைட் குத்தானோ தசம பாகம் தசையும் கோட்டாஸ் அம்மா எங்களுக்கு குத்துறானே என்னுடைய முதல் வாரம் போன வாரத்துக்கு முதல் வாரம் பிரதம சாத்தி இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு ஒரு 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 சகோதரனும் ஒரு தாயும் 5,000 ஒரு வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு கட்டாயம் வாங்க அப்படின்னு கேளு அப்ப நான் எதிர்பார்க்கல பலாப்பொறுத்து நான் அப்படி எதிர்பார்த்து போறதும் கிடையாது பலாப்பொறுத்துல அன்னித்தேன் அவங்க திடீர்னு ஒரு 5,000 காணிக்கு கொடுத்தாங்க நான் வாங்கல முதல் வாரம் பிரதம சாத்தி இப்போ
10 வீதம் தசம்பாகம் 10%ක් දසයෙන් කොට 40 வீதம் காணிக்க 80%ක් පඳුරු அப்பனா 50 வீதம் நேரடியா ஒதுக்கணும் 50%ක් එක අයින් කරන්න අවශ්‍යයි தேவராஜ்யத்துக்கு தேவராஜ்யයට இப்ப 7000 ஒதுக்கணும் 7500 ஒதுக்கணும் 10500ක් අයින් කරන්න අවශ්‍යයි இப்ப 7500 ஒதுக்கும் பொழுது 10500 වෙන් කරන විට இதய சொல்லுது සිත කියනවා பொறுத்தන பண்ணிட்ட ඔබ පොරොන්දුව දුන්නා தேவன் கொடுத்தால் கொடுப்பார் தேவன் செ දුන්නොත් දෙයි இதய சொல்லுது සිත කියනවා ஆத்துமா சொல்லுது மனச කියනවා 7500 ஆ 10500ක්ද එනේ ගවනි මට උන් කන් දෙන්නේ වා වේලයි තේරෙන්නේ මේ 10500ක්ද ආත්ම සොළුදේ මේ මනස කියනවා ශරීරය සොළුදේ ශරීරය කියනවා අඩේ ඉඳ 7500 රඳ නල්ල ஒரு කෝටේ තචිරවෙනේ මේ 10500 ලස්සන කෝට් එකක්ම මහන්න පුළුවන් නේ ඉඳ 7500 රඳ නල්ල ටවුසර් එකක් තචිරවෙනේ මේ 10500 යහපත් ටවුසර් එකක් මහන්න පුළුවන් නේ පාත්තිගේ නා අද ඉදු මුළු හෘදයේමේ කලයාද මුළු සිතක්ම නැහැ අප නයි ආණ්ඩවරුගු ස්තෝත්‍රම් මත් දෙවෙනස ස්තුති කර්තෘකුල වලරපඩියා ස්වාමීන් වහන්සේ මම ගොඩනගෙන නිසා විශ්වාසنده සින්දේ කොණ්ඩ වරම් බලදෙ යක්ෂය සිතිවිලි ගේන විට මාරණ එන්නංගලේ කොණ්ඩ වරම් බලදෙ විනස්සෝ සිතිවිලි ගේන විට නා ஒரு ජවත සෙයිරේ මක යාඥා කරනවා ආණ්ඩවර නීදාන එනකේ එනේ ආශිර්වාද ඉදිරිකරේ ස්වාමීන් ඔබ තමයි මම ආශිර්වාද කරති ඉදු උම්මඩිය පණම් මේ ඔබගේ මුදල් ඉදු උම්මඩියද මේ ඔබගේ දේවල් දැන් නා කොඩුත් පෙට්ටු කොල්ලුගරේ මේ මා දීලා ලබා ගන්නවා යෙස්සුවි නාමතිනාලේ යෙස්සුස් වහන්සේගේ නාමේ එන් සින්දේ කිවරම සෙයිල්පඩුගරේ මගේ සිතිවිලට විරුද්ධව ක්‍රියා කරනවා සාතානේ යක්ෂය උනේ කඩිතු කොල්ලුගරේ යෙස්සුවි නාමතේ அப்படி சொல்லிவிட்டு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு இயேசுவி நாமத்தினாலே விதைக்க ஆரம்பிக்கிறேன் முழு ஆத்மின முழு சக்தி இயேசுவாசக நாமே வபுரண்ட ගන්නවා ஆமென் ஆமென் அப்ப தசம் பாதல கைய வச்சிட்டு தசம் கொண்ட அத தபல காணிக்கையில கைய வச்சிட்டு பன்றுத்தோட அத தபல இந்த மனுஷன் நான் ஒரு மனுஷன் நல்லா கவனிங்க நான் ஒரு மனுஷன் இப்ப கல் எவங்க அந்த நம்ம மனுஷே நான் ஒரு மனுஷன் நான் மனுஷே நான் கடவுளே கிடையாது நான் தேவி கேனக் நோவே என்ன திருப்தி படுத்துறதுக்காக மாவ திருப்தி மாத் கரன்ன அடமே ஒரு 500 ரூபாய் எழுதி போட்டா தசம் மாவுனே சந்தோஷப்படுவான்டா இப்ப 500ක් தசம் கொண்ட சீல தெம்மத் மோ சத்துட்டு வெயினே இப்படி என்ன திருப்தி படுத்துறதுக்கு மாவ சத்துட்டு கரன் பினிஸ் நீங்க இப்படி மஞ்சி இப்படி செமிங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்களே தடை உங்களுடைய ஆசீர்வாதம் உபம பாதாவா உங்களே நீங்க வஞ்சிக்கிற ஒரு நபரா மாறிடுவீங்க உப உபம ரவட்டன கெனிக் பிரகாசம் இடத்துல நிறைய பேர் அப்படி இருக்கீங்க அபோய சிட்னோ எஸ் நிறைய பேர் இருக்கீங்க அபோய சிட்னோ சில நேர யோசிப்பு அடே கர்த்தர் இப்படி வாசல திறக்கும் பொழுது ஏன் இப்படி வஞ்சிதாங்க அப்படி சமவேளை சிட்னோ சுவாமின் வாசம் மெசே மார்க்க விவர கரண ஐ ரவட்டன கியா என்ன கண்ணானவர்களே மட பிரேமவந்தே நான் பணத்தை புழுங்கிறதுக்கு பேசல நம்ம முதல் கண்டமமா கதா கரன்னே ஒரு நாள் அப்படிப்பட்டவன கிடையாது இசை கினெக் நோவே ஆனா ஒரு வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளுங்க எழுதுற வக்ல பாகன் வாழ்க்கையில நீங்க என்ன திருப்தி படுத்தும்படிக்காக உங்க ஜீவிதே உப மாவ சத்துருக்கன பினிஸ் நான் பார்க்கும்படிக்காக நம்ம தக்கின பினிஸ் நீங்க ஏதோ ஒரு அமௌண்ட் எழுதி முதல் அக்கோப லியல நீங்க இப்படி வஞ்சிப்பீங்கனா இப்ப ரவட்டன வன பெருக்கத்துக்கான வாசல் திறக்கப்பட முடியாது ஏ வரதனை வன பினிஸ் மார்க்க விவர வெண்ட பஹ அதான் உண்மை ஏதமே சபேவ அதான் உண்மை ஏதமே சபேவ எனவே உங்க வாழ்க்கையில கொடுக்கிறதுல முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கொடுக்க ஆரம்பிங்க தீமத்துல முழு ஆத்மீன முழு மனசுல முழு சக்தியும் தேண்ட அவசியம் ஆமென் பாருங்க நான் சொன்னேன் எங்க மனைவி கிட்ட சொன்ன 2000 கொடுப்பா அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிற அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படினு சொல்லி ஏ பிரிந்தல கிவா ரோல் இன்ன கிரா ரூபாய் 2000 அப்படிமு கேல அவங்க சொன்னா 2000 பத்தாதே பொண்ணு ஏ கிவா ரூபாய் 2000 மதி கியா நான் கேட்ட 5000 மக்கு 5000 ஓ 5000 கொடுப்போம் 5000 அதிமுக கிளக்கு வேற நாங்க எங்க ரெண்டு பேரோட முழு இதயம் முழு ஆத்மம் உடனே செயல்பட ஆரம்பிச்சது எதேனாக முழு சித்த முழு ஆத்ம சக்தியை கிரியா வெண்ட ගන්නවා உங்க வாழ்க்கையில கொடுக்கறல முழு இதயத்தோட முழு ஆத்மமா நீங்க கொடுக்கணும் ஒரு தீமத்துல முழு ஆத்மின் முழு சக்தியின் ஒரு தெண்ட அவசியம் தேவனுக்கு மட்டும் அல்ல தேவனாசன பமணக் நோவே பிரனுக்கு டீ கொடுக்கும் பொழுது முழு இதயத்தோட கொடுக்கணும் கெனக்கு தேக தெண்ட முழு சித்தின் தெண்ட அவசியம் ஒருவனுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது முழு இதயத்தோட கொடுக்கணும் கெனக்கு ஆகார தெண்ட முழு சித்தின் தெண்ட அவசியம் பிரனுக்கு உதவி பண்ணும் பொழுது முழு இதயத்தோட நீங்க கொடுக்க ஆரம்பிக்கணும் கெனக்கு உபகார கொண்ட முழு சீதிங் கரண்ட் அவசியம் ஆமென் 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 அந்த முழு இதயம் முழு ஆத்மா அப்படி செயல்படாத நேரத்துல தேவனுடைய மகிமையை காண முடியாது முழு சீதத முழு ஆத்மீக சக்தி கிரியாவை நேத்து விட தேவனுக்கு மகிமை பட தக்கின்ற பே அடுத்த பாயிண்ட் சொல்றேன் இல்ல காரணமா கியான கொடுக்கப்பட்ட ஊழியத்துல முழு இதயம் துன்னாவு சேவையத்துல முழு சிதாக் உங்களுக்கு கூட்ட ஒரு ஊழியம் கொடுத்துச்சுனா முழு இதயத்தோட கூட்டுங்க பட அதுகாண்ட சேவையத்துல முழு சிதிங்க ஒப்ப கரண்ட் அவசியம் முழு இதயம் முழு ஆத்மா முழு பலத்தோட கூட்டணும் முழு சிதிந்து முழு ஆத்மீக முழு சக்தியின கரண்ட் அவசியம் நான் டாய்லெட் கழுவுறத நீங்க மேல வந்து பாருங்க எப்படி கழுவேன்னு சொல்லி நான் டாய்லெட் எங்க ஓதனக்கு ஒப்ப உடையில பலன கோமத கரண்ட் கியல எங்க மனைவி இது கூட்டும் பொழுது நல்லா பாருங்க அவ எப்படி கூட்டுவான் இருந்து அதுகாண்ட பலன கோமத கரண்ட் கியல அவ மனைவிக்கான கர்த்தர் சோதரிகே பிரதனிசா சுவாமின் வாசம் சுத்திவாந்த வேணும் அட இன்னைக்கு சரி உங்க மனைவியை நல்லா சொல்லிட்டடா ஆண்டவரே கை தட்டுங்க எல்லாம் பொம்பளாக்கலாம் தட்டுங்க தட்டுங்க உக்கமா அத்துல சந்தேன்னு தட்டுங்கப்பா நிறைய பேர் கம்ப்ளைன் சொல்லுவாங்க போய் ஃபேமிலி கேனா உங்க மனைவியை சொல்லும் பொழுது எங்களு குத்திக்கிட்டு போகுது பிரதர் உங்க பாரியால கேன கிரன அப்பட எனமிங் யானவா இந்த ஹார்ட் எல்லாம் பிஞ்சிக்கிட்டு போகுது பிரதர் மகே அதோத கேடமின் யானவா சரி இன்னைக்கு நல்லது சொன்னீங்கனே கொஞ்சம் கை தட்டுங்க அது யாபத்தியா கிவான போட அத்துல சந்தேன்னு
அவ எதை செஞ்சாலும் முழு இருதயத்தோட தான் செய்வான். முழு சித்தியந்தா குமரதே கரத்கரன்னே. ஆமே ஆமே. ஒரு கூட்ட ஊழியத்தை கொடுத்தா அந்த முழு இருதயமா இருக்கணும். அத்துகான சேவை அத்துன முழு சித்தியம் கரண்ட அவசியம். முழு ஆத்மாவா இருக்க, முழு ஆத்மாவோட, முழு ஆத்மிய கரண்ட அவசியம், முழு பலத்தோட, முழு சக்தியும் கரண்ட அவசியம். இல்ல இல்ல லேட்டா போயிரும் நானே பரப்பில அப்படின்னு சொல்லி சீக்கியல பட பட நடிச்சிட்டு போயிடக்கூடாது. டக்கல் டக்கல் அதுகால என்ன இருக்காது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. முழு இருதயம், முழு ஸ்திதி, முழு ஆத்மா, முழு ஆத்மீன். டாய்லெட்ட கழுவ கொடுத்து கொடு கொடுத்த பொறுப்பு அழகா செய்யணும். டாய்லெட்ட கோதானதுன வகைக்குமா அரியாக்கர அலங்காடு கண்ட வச்சு பூட்ட கொடுத்தா முழு இருதயம், முழு ஆத்மா. அதுகானதுன முழு ஸ்திதி, முழு ஆத்மீன் கண்ட வச்சு மோசைக்கு ஸ்ரீகாந்துக்கு பூட்டு குடுறோம், கொடுத்துருக்கோம் முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன். ஸ்ரீகாந்த் மோசஸ்ட்ட தீலத்தின குரோதே, முழு ஆத்மீன், முழு ஸ்திதி, முழு சக்தி கண்ட வச்சு வர்ஷிப் பண்றல முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன். வர்ஷிப் கண்ணதுல முழு ஆத்மீன், முழு ஸ்திதி, முழு சக்தி கண்ட வச்சு முழு மகிமையை நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அல்ல. நல்லா கவனிச்சுக்கலாம். பவுல் சொல்றாரு, பவுல் துமாக்கியனவா, நான் மனுஷனை பிரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் மனுஷர் பிரசன்ன கரணம் அது, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். மனுஷர் பிரசன்ன கரணம் சீட்டனவா, நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறனா இருந்தா பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் மனுஷர் சத்துருக்கன கேட்க சீட்டனவா, நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே அல்ல. தேவியன் வாசக தேவ சேவை கேட்க நோவே. ஆமே ஆமே. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மனுஷனை திருப்திப்படுத்தக்கூடிய செய்தி, மனுஷவ சத்துருக்கள் ஏது தேசனாவ, ஐயோ இந்த செய்தியை சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஏ தேசனாவ கிவத் குமார் உங்க சீதா, ஓ இந்த பிரசங்கத்தை பண்ண என்ன நினைப்பாங்க, ஏ தேசனாவ குமார் சீதா இது, அப்படி சொல்லி சொல்ல வேண்டியதை சொல்லாம அடைக்கி வைப்பேன்னு சொன்னால் கியை இது கியன் நெத்துவ வஹால தபனவானாம். நான் தேவனை அல்ல, நம்ம தேவியன் வாசுவே, நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறேன். மனுஷவ திருப்தி மாத்த, நான் மனுஷனை பிரியப்படுத்தினா மனுஷ பிரசன்ன கரணம், நான் ஊழிய காரணம் இல்லவே இல்ல. நம்ம தேவ சேவைக்கு நோவே. அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமைய உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் சொல்லி தீர்க்க தரிசனமா சொல்லி முடிக்கிறேன்.